இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோ, அது ஒரு மெசேஜ். போய் வேலை பாரு. தேங்க் யூ மைதிலி. ஆல் தி பெஸ்ட். ஆறு மாசமா அந்தமான் ஆபீஸ் போயிருந்தான். எட்டு மாசம் இங்க வந்துட்டான். ஒரு பொண்ணுங்களை விட மாட்டான். வந்துட்டான். ஹாய் அவரா? ஹாய் டா. ஹாய் பேட்டா. என்ன மூணு பேரும் இதே கம்பெனில வேலை செய்றீங்களா? என்னடா பண்றது? வேலையே செய்யாம சம்பளத்தை மட்டும் வாங்கி போடுங்கடா. என்னடா எட்டு மாசமா அந்தமான் போயிருந்தானே, இப்ப திரும்பி வந்துட்டானே, எல்லாத்தையும் போட்டு கலாய்க்க போறானே. எதனா பேசிட்டு இருந்தீங்க? எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற? பின்ன நீங்க மூணு பேர் சேர்ந்து இந்தியாவை டெவலப் பண்றத பத்தி ஏடா பேச போறீங்க? மூணு பேர் சேர்ந்தாலே எவனையாவது பத்தி குறை தான் சொல்ல போறீங்க. தீபக், அந்தமான் போனியே, அந்த மான்களை எல்லாம் பாத்தியா? அந்தமான்ல எல்லாம் நான் எந்த மானையும் பாக்கல. நம்ம ரேஞ்சே வேற மச்சான், டேஸ்டே வேற. நான் மச்சான் டேஸ்ட் மீனாவோட கண்ணு, அனுஷ்காவோட மூக்கு, அப்புறம் நயன்தாராவோட லிப்ஸ், நேஹாவோட பல்லு, ஸ்ரேயாவோட கழுத்து. மச்சான் இன்னும் கொஞ்சம் கீழே வாடா. சிம்ரனோட இடுப்பு ரொம்ப கீழே வந்துட்டா. சொல்றது மட்டும் கேளுடா. ரம்பாவோட தைஸ், ஐஸ்வர்யா ராயோட கால், தமன்னாவோட கலர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில போட்டு அடிச்சா வருமே ஒரு கலவை. அந்த மாதிரி கலவையை தான் காதலிக்கணும், கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி கட்ட பிரம்மச்சாரியே இருந்தோம். சூப்பர். மச்சான் இந்த ஃபிகரா பாரு. ஏய் என்னடா பறவை மூலமா வரைஞ்சு வச்சிருக்க? சொன்ன கலவை எல்லாம் வரைஞ்சா பறவை மூலமா தான வருது. எப்படி மிஸ் ஆச்சு? என்ன மச்சான் சொல்ற? நீ நான் சொல்ல அந்த ஒன்பது கலவையை அந்த பொண்ணு கிட்ட இருக்கீங்களா? டேய் எம்டிக்கு வேலை பட்ட பொண்ணு மச்சான், நீ நான் வேலை போடுறது. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான், நீ நான் வேலை போடுறது. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான், நீ நான் வேலை போடுறது. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான், நீ நான் வேலை போடுறது. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான், நீ நான் வேலை போடுறது. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான்,
இன்னொரு தடவை இந்த மாதிரி ரோட்லயோ ஆபீஸ்லயோ வந்து கலாட்டா பண்ணீங்க போலீஸ்ல புடிச்சு குடுத்து ஈவினிங் சிங்கர்ஸ்ல உள்ள தள்ளிடுவேன் போடா தரவேல பையனே நானும் சுண்டேலியான புள்ள ஏய் இன்னும் என்ன கிளம்பாம இருக்க இல்ல மைத்திலி இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சு போயிடுறியா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு தெரியாம அப்படியே என்ன முக்கியமான வேலை எங்க அப்பா சுவாமி வேலை சித்த வீட்டுல இருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரணும் சித்த வீட்டுல என்ன விசேஷம் விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு அதான் ஆமா ரொம்ப நாளா உங்ககிட்ட உங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன் கேட்கலாமா தாராளமா கேளு ஏய் வீட்டு வேலையில உங்க அப்பா தான் செய்றாரு உங்க அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்களா அம்மா வேலைக்கு போறதுனால அப்பா வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறாரு ஏய் உங்க அப்பா வேலைக்கு போக மாட்டாரா அது ஒரு பெரிய கதைப்பா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அங்க அப்பாவை ஏமாத்தி அம்மா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க இதனால அப்பா வந்து அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நான் பிறந்துட்டேன் என்ன பாத்துக்கிறது வீட்டு வேலை செய்யறதுன்னு அப்பா அப்படியே வீட்டோட செட்டில் ஆயிட்டாரு ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா சரி நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன் ஓகே மது நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி தானே ரியா கிளம்பலாமா வீட்டுக்கு மேடம்மா பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல நிறைய வேலை இருக்கு மைத்திலி எப்படி இருக்க நல்லா இருக்க ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன ஆண்டி வீட்டு பக்கமே வர்றது இல்ல எங்கம்மா ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு மது கிட்டயே சரியா பேச முடியலன்னா பாரு ஆமா ஆபீஸ்லயாவது மது கிட்ட சண்டை போடாம இருக்கியா அப்படி இல்ல ஒண்ணுல ஆண்டி போய் சொல்லாத ஆபீஸ்ல மதுவை டார்ச்சர் பண்றியாமே நீங்க மது அப்பாவை டார்ச்சர் பண்றது விடவா என்னடி சொல்ற நீங்க வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் அங்கிள் செய்ய சொல்றீங்களே அது உங்களுக்கு டார்ச்சரா தெரியலையா நான் தான் வேலைக்கு போறேன் என் துணியை நானே துவைச்சுக்கிறேன் அம்மா சமைச்சா நான் ஹெல்ப் பண்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி கேக்கணும்னு துணிச்சு கேட்டேன் பாய் மது ஹலோ சொல்டா மைத்திலி நான் எங்க அம்மா பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல அது நீ யாருகிட்ட வேணா சொல்லு
ஆனா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதானே. அடப்பாவி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் வேற யாருக்கும் சொல்லல, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். கிழிஞ்சது வரது உங்க பெட்டி மாதிரி இருக்கு. நீ வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து தண்ட சோர்த்துங்கிறது இல்லாம என் பொண்டாட்டி திமிரா பேக மாட்டிக்கிட்டு வேலைக்கு போறா, என்ன மதிக்கிறதே இல்லன்னு ஊர் பூரா சொல்லி வச்சிருக்க. என்னால மார்க்கெட்டுக்குள்ளேயே போக முடியல, என் மானமே போகுதியா? ஐயோ, நான் மார்க்கெட்ல போய் சொல்லல, அந்த பேப்பர் கடைக்கார பேப்பர் போடும்போது கேட்டான். அவங்கிட்ட லேசா நம்ம கதையை எடுத்து சொன்னேன். அப்ப கேட்டான், ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போனீங்களே, அவங்க மட்டும் வேலைக்கு போறாங்க, நீங்க ஏன் போலன்னு கேட்டான். அவ குண்டா இருக்கறதால அவ மட்டும் தான் வேலைக்கு போவா, புள்ளைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குன்னு எடுத்து சொன்னேன். அதுக்குள்ளே இவன் சும்மா இல்லாம இஸ்திரி கடைக்கார போய் சொல்லாடா இரா சொல்ல விடுறா சொல்லிருக்கான் போல. அவன் நேர எங்கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில நடந்த செகண்ட் ஆஃப் என்னங்க? ஒவ்வொரு வீட்லயே கீரைய போட்டு போட்டு என் கதைய சொல்லி என் வாழ்க்கைய மொத்தமா நாரடிச்சிருச்சு. இத்தனை பேருக்கிட்ட நாரடிச்சது இல்லாம அந்த மைத்திலி கிட்ட யாரையா சொன்னது? ஐயோ, அதுகிட்ட நான் சொல்லல. ஏயா, இத்தனை பேர்கிட்ட சொன்ன இதே வாய்தானே அவகிட்ட சொல்ல? ஐயோ, ஓ மேல சத்தியமா சொல்லல. என்ன சாக சொல்லியா? உன்னை சாகடிக்காம நான் விட மாட்டேன். அப்ப வச்சுட்டாதீங்க, மைத்திலி கிட்ட நான் தான் சொன்னேன். ஏன்டா உங்களுக்கு இந்த கொலவெறி? அவ எதார்த்தமா கேட்டா, நீ பதார்த்தமா போட்டு கொடுத்தே. அவ கேட்டா நீ சொன்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த மனுஷன் மட்டும் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுடா. நீ மட்டும் உள்ள வா. அம்மா, அப்பாவை ஏன் அனுப்பணும்? இனிமே இந்த ஆள் நமக்கு தேவையில்லடா. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. அம்மா, அப்பா போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லையாடா? நீ எனக்கு முக்கியம் தாமா, ஆனா அதை விட எனக்கு அப்பா ரொம்ப முக்கியம். நீதான் என்ன பெத்த, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா பாவம் அப்பா, என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரு தெரியும்ல உனக்கு. சின்ன வயசுல இருந்து நான் என்ன படிக்கிறேன், எங்க போறேன், எங்க வரேன், எனக்கு என்ன கலர் டிரெஸ் பிடிக்கும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வரும் அவரு. இது வரைக்கும் நான் வீட்டுல இருக்கேன்றது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆனா இவரு எனக்கு ஒரு அப்பாவா, அம்மாவா, நண்பனா, ஆசானா, எல்லா விதத்திலையும் கூட இருந்து என்ன பொத்தி பொத்தி வளர்த்த வருமா? என்னமா தெரியும் உனக்கு? நான் எங்க போறேன், எங்க வரேன், ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஏன், என் வண்டி நம்பரா தெரியுமா உனக்கு? இல்ல என் மொபைல் நம்பர் தான் தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? கட்டின புருஷன் கூட பார்க்க வேண்டிய அவர் எவ்வளவு பாடுபடுத்திருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை தடவை அவர் மனசு புண்படுற மாதிரி பேசி கண்ணீர் விட வச்சிருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அவரை போய் வெளியே போக சொல்றியம்மா. அப்பா, பாலசுந்தரி ரொம்ப டயர்டா இருக்க, இத குடிமா. சாரிங்க, நீங்க என்ன பண்ணாலும் இனிமே நான் உங்களை அப்படி பேச மாட்டேன், திட்ட மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. நீ நீயா இருந்தாதான் அழகா இருக்கும். நான் குண்டானா நல்லா இருக்குமா? நீ இளைச்சா நல்லா இருக்குமா? நீ நீயாவே இரு பாலசுந்தரி. புருஷன் முட்டாடி பேசும்போது நீ ஏன்டா மூக்கு நுழைக்கிற? ஆமா, என்னங்க பாலசுந்தரி? என்னங்க பாலு? என்னங்க சுந்தரி? என்னங்க? ரொம்ப ஆசையா? லேசா? நோ ப்ராப்ளம். நானு மூணு புடவையை துவைக்க சொன்னேனே, துவைச்சு வச்சிட்டீங்களா? அந்த மூணத்தையும் ஒன்னா ஊற வச்சிருக்கேன். திருந்தவே மாட்டாங்களோ. எத்தனை முடிஞ்சது?
மைதிலி, என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்து பசங்களோட பட்டம் விட்டுட்டு இருக்கியா? வீட்டுல யாருமே இல்ல, போர் அடிச்சது, அதான் இவங்களோட வந்து பட்டம் விட்டுட்டு இருக்க. அந்த பட்டத்தை எடுத்து கொடுங்க அங்கிள். உன்னால முடியுமா? உன்னால முடியாது. என்ன தூக்கு, நானே எடுத்துக்கிறேன்.